ஹாய், திஸ் இஸ் லிவிஸ் லைஃப். அடமழை ஒன்று பெய்து கொண்டு இருக்குது. இந்த அடமழைக்கு ஏற்றா போல் ஒரு சுட சுட போல் ரொட்டி, அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தேங்காய்ப்பு ரொட்டியும் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சம்பளம் தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறேன். இதுக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து கல் உப்பை தண்ணி ஊற்றி கரைச்சி உப்பு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு வந்து தேங்காய்ப்பூ துருவி எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற வந்து தேங்காய் துருவக்குள்ளே அடியில் கடைசியாக வர்ற துண்டுகள், அதுவும் இந்த ரொட்டிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். தேங்காய்ப்பூ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றி தான் நான் இங்கே குழைக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு நாம் எண்ணெய் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ சுடுதண்ணி ஊற்றி கூட குழைச்சிங்கன்னு சொன்னால் சாஃப்டாக இருக்கும் ரொட்டி, அதுக்காகத்தான். குழச்ச பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி சப்பாத்தி மாவு பதத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுக்கணும். குழச்சி பாருங்கள் இப்படி இருக்கும். இதை வந்து எங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன துண்டுகளாக, எந்த அளவுக்கு ரொட்டி தேவையோ அந்தளவு சைஸில் நான் சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து இதில் தட்டில் போட்டு உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அகலம் மொத்தமாக இல்லாமல் மெல்லிசாம இல்லாமல் அளவான சைஸில் வந்து இதை நீங்கள் உருட்டி எடுக்கணும். நான் அப்படி தான் எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அளவான சைஸில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பேன் சூடு பண்ணிவிட்டு பேனில் போட்டு, நீங்கள் தோசைக்கல்ல ரொட்டிக்கல்லையும் போட்டு எடுக்கலாம். நான் சாஸ் பேனில் தான் போட்டு எடுக்கிறேன். மிதமான சூட்டில் வைங்க, அதாவது சிம்மில் போட்டு வச்சுட்டீங்கன்னு தான் சொன்னால் தான் உள்ளுக்குலாம் ஃபுல்லாக வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் வெளியில் கரையிடும், உள்ளுக்கு உங்களுக்கு வேக இருக்காது. இப்போ மற்ற பக்கம் மாற்றி போட்டு இப்போ ரெண்டு பக்கமும் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இது மிச்சத்தை நான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். இப்போ மிளகாய் சம்பளுக்கு தேவையானதை பார்க்கலாம். ஒரு 10 போல் பச்சை மிளகாய், இது காரம் இல்லாத பச்சை மிளகான்ற விட நான் 10 எடுத்துருக்கிறேன். காரம்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரிங்க. 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி பழம், அதையும் ஒரு அளவான சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டு, இதுக்கு நீங்கள் தக்காளி பழம் இல்லாட்டி பழப்புளி கூட போட்டு அந்த உரல் எடுக்கலாம். நான் அம்மி கொத்தவையான உப்பு இது நான் அம்மியில் வச்சு அரைக்கலாம், இல்லாட்டி உரலில் போட்டு அடிக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்க சொன்னால் அவ்வளோ தந்திரத்துக்கு டேஸ்ட் வராது. இப்போ இந்த சம்பல் ரெடி ஆகிட்டு, இதுக்கு வந்து கிழங்கு கறி நல்லாயிருக்கும். மதியம் நான் சமைச்ச மதியம் வச்ச கிழங்கு கறி இருந்தது, அது பெரிய துண்டுலாம் இருந்த உடைய அதை நான் சின்ன சின்ன கட் பண்ணி சூடாக்கிட்டு இப்போ வந்து சர்வ் பண்ண போகிறோம். ரொட்டியும் சம்பளம் கிழங்கு கறியும். இதுக்கு வந்து பொல் ரொட்டி வந்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், பொல்லண்டா ஸ்ரீலங்காவில் சிங்களத்தில் பொல்லண்டா தேங்காய்ன்ற அர்த்தம். ஸோ நாங்கள் தேங்காய் ரொட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், சிங்களாக்கள் வந்து இது வந்து பொல் ரொட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதால் தான் இது ரெண்டு பேர் பொல் ரொட்டி. உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு இவ்வளோ நாளும் தந்ததுக்கு நன்றி. இன்னும் உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். பாய்.